ஸோ தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஹிந்தி, கன்னடா, மலையாளம், தெலுங்குன்னு மற்ற லாங்குவேஜஸில் என்ன மாதிரி மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் என்ன மாதிரி மூவிஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இன் ஹேஷ்டேக் அக்கம் பக்கம். இன்னைக்கு அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டேக் மகேஷ் பாபு. தெலுங்கு சினிமாவோட லீடிங் ஆக்டரான மகேஷ் பாபு அவரோட 25th படமா உருவாகிட்டு இருக்கிற மகரிஷி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. தோழா படத்தை டைரக்ட் பண்ணின வம்சி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பூஜா ஹெட்ஜே, அல்லரி நரேஷ், ஜெகபதி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க அண்ட் தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஃபுல் ஸ்விங்ல இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு அடுத்ததா சுகுமார் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருந்தாரு. பட் இந்த படம் கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்னால டிராப் ஆகிட்டதா மகேஷ் பாபு அவரோட ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் பண்ணிருக்காரு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் சமந்தா. தெலுங்கு சினிமாவில் சமந்தா மஜிலி, ஓ பேபி சக்ககுன்னாவே படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த படங்களுக்கு அடுத்ததா தமிழ் படம் 96 ஓட ரீமேக்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. இந்த படத்தை சி பிரேம்குமார் டைரக்ட் பண்றாரு. ஷர்வானந்த் மேல் லீட்ல நடிக்கிறாரு அண்ட் கோவிந்த் வசந்தா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்போ இந்த படத்துக்கு ஜானு ஜானகி தேவின்னு ரெண்டு டைட்டில் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறதாவும் கூடிய சீக்கிரம் டைட்டில ஃபைனலைஸ் பண்ணி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் கீர்த்தி சுரேஷ். தமிழ் தெலுங்கு சினிமாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஹீரோயினா இருக்கிற கீர்த்தி சுரேஷ் பாலிவுட்ல டெபியூட் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. பதாயி ஹோ படத்தை டைரக்ட் பண்ணின அமித் சர்மா டைரக்ஷன்ல நடிக்க போறதாவும் இந்த படத்தை போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.